கடற்படை தளபதியாக கடமையாற்றி ஓய்வு பெற்ற வைஸ் அட்மிரல் டிராவிஸ் சின்னையா சிறந்த ஆற்றல் கொண்ட ஒரு தலைவர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எனினும் சிறப்பாகவும் உண்மையாகவும் செயற்படுபவர்களை அரசாங்கம் பதவியிலிருந்து நீக்குவதை வளமையாக கொண்டுள்ளதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொலனறுவை திம்புலகல பிரதேசத்தில் இடம்பெற்ற இளைஞர் சந்திப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த சந்திப்பில் அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில், மைத்ரிபால சிறிசேனவை பொது வேட்பாளராக கொண்டுவர ரவி கருணாநாயக்க அதிகம் பாடுபட்டார். ஆனால் பிணைமுறை மோசடி விவகாரத்தில் அவரை பதவி நீக்கிவிட்டனர். அம்பாந்தோட்டை துறைமுகத்தை விற்பனை செய்வது பிழையான விடயம் என அர்ஜுன ரணதுங்க குறிப்பிட்டார். அவர் வகித்து வந்த கப்பல் துறை அமைச்சு பதவியை பறித்துவிட்டனர். அர்ஜுனாவை ஆதரித்து பேசிய விஜயதாச ராஜபக்சவையும் பதவியிலிருந்து நீக்கிவிட்டனர். ரஷ்யாவிலிருந்து கப்பல் கொண்டு வருவது பிழை என குறிப்பிட்ட செயலாளர் ஒருவரின் பதவிக்கும் ஆப்பு வைத்துவிட்டனர். இலங்கையில் பாரிய நல்லிணக்க செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக கூறி தமிழ் கடற்படை தளபதி ஒருவரை நியமித்தனர். டிராவிஸ் சின்னையா கடற்படையில் உள்ள சிறந்த தலைவர்களில் ஒருவர் ஆவார். ஆனால் ஒரே மாதத்தில் அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர். இதுதான் நல்லாட்சி. நல்லாட்சியில் சிறந்த வேலை திட்டங்கள் எதுவும் இல்லை. வரலாற்றில் முதல் தடவையாக 3 வருடங்களில் 3 வெளிவகார அமைச்சர்களை நியமித்து விட்டனர். குறிப்பாக தற்போதைய வெளிவகார அமைச்சரை வெளிநாட்டிற்கு அழைத்து செல்வதே இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி மைத்ரி நியூயார்க் சென்றிருந்தார். ஆனால் வெளிவகார அமைச்சர் நாடாளுமன்றில் உள்ளார். ஜனாதிபதி அங்கு சென்று என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு வந்தார் என தெரியாது. தற்போது தேர்தல் நெருங்குவதால் மீண்டும் வாக்குறுதிகளை வழங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அப்படி கவனித்து